எதிர்க்கட்சியாக இருக்கும்போது லோக் ஆயுக்தா பற்றி பேசும் அரசியல் கட்சிகள் ஆட்சியை பிடித்தவுடன் அதனை மறந்து விடுவதாக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சந்திரகோஷ் ஹெக்டே குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் லோக் ஆயுக்தா அமைப்பை ஏற்படுத்துவது தொடர்பான வரைவறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சந்தோஷ் ஹெக்டே, உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் பிரசாத் பூஷன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சந்தோஷ் ஹெக்டே, லோக் ஆயுக்தா நீதிமன்ற அமைப்பை உருவாக்க விடாமல் அரசியல் கட்சிகள் காலம் தாழ்த்தி வருவதாக கூறினார். எதிர்க்கட்சியாக இருக்கும்போது லோக் ஆயுக்தா பற்றி பேசும் அரசியல் கட்சிகள் ஆட்சியை பிடித்தவுடன் அதை பற்றி மௌனம் காப்பதாகவும் சந்தோஷ் ஹெக்டே தெரிவித்தார். Generally, people in power do not want a strong ombudsman anywhere in the country. That has been the position. All these things, though, see, when you are out of power, you want to shout about corruption. When you are in power, you are not worried about that.